Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஃபுல் சிக்கன் ரோஸ்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வெஜிடபிள்ஸ் உங்க சாய்ஸ்ல எடுத்துக்கங்க. உருளைக்கிழங்கு, வெங்காயம் கண்டிப்பா எடுத்துக்கங்க. ஒரு ஃபுல் சிக்கன் உங்களுக்கு பிடிச்சமான சைஸ்ல. அதுக்கு அப்புறம் oil, பூண்டு, pepper, மிளகாய் தூள், உப்பு. फ्रेंड्स இந்த ரெசிபி வந்து நம்ம வந்து ஓவன்ல செய்யற மாதிரி மெத்தட் பார்க்க போறோம். ஒருவேளை ஓவன் உங்க கிட்ட இல்லனா குக்கர் இருக்குல அதே வந்து ஓவனா கன்வர்ட் பண்ணலாம். நெட்ல பாத்துக்கங்க அப்படினு. அதுக்கு ஏத்த மாதிரி சிக்கனோட சைஸ குக்கரோட சைஸ்க்கு ஏத்த மாதிரி சாய்ஸ் பண்ணிக்கணும். फ्रेंड्स சிக்கன் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம ஸ்கின்னோட யூஸ் பண்றதனால அந்த ரக்கலாம் இருக்கான்னு பாத்து செக் பண்ணிக்கங்க. ஃபுல்லா பார்த்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் ட்ரை பண்ணி வெச்சுக்கங்க. मैरिनेशन के तेवयान थिंग्स वो पक चिल्ली पाउडर साल्ट अंड पेपर चिकन स्किन तवर तेवल फैट रिमूव पड़ी को फ्रेंड्स नम्बर चिकन फर्स्ट साल्ट लेयर अप्ले पड़पर मुड़ अल्प ना फ्रंट वेली साइड ना उल्लें ना अल्ले पड़ेंगे नम्बर स्किन मेल पड़ा कुछ मुड़ अल्प ना साल अल्ले पड़ूंगों को ना நம்ம salt apply பண்ணதுக்கு அப்புறம் அந்த மிளகாய் பொடியையும் pepper பொடியையும் வந்து நல்லா mix பண்ணி ரெடியா வச்சுக்கங்க. நம்ம salt க்கு அப்புறம் வந்து oil போட போறோம் chicken ஓட surface ல. oil நல்லா apply பண்ணி ஃபுல்லா spread பண்ணனும். அந்த salt உம் அந்த oil உம் நல்லா mix ஆகி நல்ல texture அந்த skin ல இறங்கும். இந்த application க்கு அப்புறம் நம்ம வந்து இந்த pepper பொடியையும் masala பொடியையும் வந்து நம்ம marinate பண்ணலாம். फ्रेंड्स नम्बर चिकन साल्ट अंड ऑयल लेयर पड़ियाँ अड़ नम्बर वज मसा वो मैरिनेट पड़पर मसाल ना मुड़क वेली सैडल उल सैडल अप्ले पड़ेंगे नम्बर चिकनो सेत वजबलस वो बेक पड़पर सो मसा ना नम्बा இந்த வெஜிடபிள்ஸ் நல்லா குக்க ஆகும். நல்லா ஸ்கின்னோட சர்ஃபேஸ்ல ஈவனா வந்து மசாலா இருக்க மாதிரி மேரினேட் பண்ணுங்க. இந்த ரெசிபில நம்ம பேக் பண்றதனால அந்தளவுக்கு ரொம்ப அந்த கட் பண்ணிலாம் மசாலா போடணும் அவசியம் இல்லை. பிகாஸ் பேக்கிங் வந்து அப்பதான் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஒருவேளை நீங்க ஃப்ரை பண்றீங்கனா அந்த மாதிரி சமயத்துல நீங்க கொஞ்சம் லைன்ஸ் மாதிரி கொஞ்சம் கட் பண்ணிட்டு மசாலா அப்ளை பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு நம்ம செய்ய போறனால நம்ம அந்த வெஜிடபிள்ஸ்லயும் இந்த இந்த ஸ்கின்னோட ஜூஸ் வந்து வேகும்போது அந்த வெஜிடபிள்ஸ்லயும் இறங்கும். இறங்கி நல்ல ஒரு சாலட் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ஸ்கின்ல இருக்க கேப்ஸ்லயும் கொஞ்சம் மசாலா அப்ளை பண்ணுங்க फ्रेंड्स. உங்களுக்கு பாத்தீங்களே தெரியும் கொஞ்சம் கேப்ஸ் இருக்கும். அங்கெல்லாம் அப்ளை பண்ணுங்க. फ्रेंड्स இப்போ நான் வந்து இத்தாலியன் சீசனிங் அப்ளை பண்றேன். ஒருவேளை இத்தாலியன் சீசனிங் இல்லனா நோ ப்ராப்ளம். जीरा अंड सोम रेट वो अरे अद नहीं पउडरे वो नहीं अल जस्ट और फ्रेग्रेंस इटालियन सीसनिंग वो रोस्मेरी कुछ ना फ्रेग्रेंस नहीं सीरकम प्रीजीरकन अब वो वासनो सेत நம்ம ஜீரணமும் நல்லா ஆவறதுக்கு ஹெல்ப்பா இருக்கும். சோ ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல நீங்க அது மாதிரி கூட பண்ணலாம்.
அடுத்து நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து ஸ்டஃப் பண்ண போகிறோம். ப்ளஸ் வந்து அந்த ட்ரேலையும் நம்ம வெஜிடபிள்ஸ் பிளேஸ் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், சிக்கனுக்குள்ளே வந்து ஆனியன் அப்புறம் பூண்டு இது ரெண்டுத்தையும் வந்து ஸ்டஃப் பண்ணுங்கள். அப்புறம் கொஞ்சம் சால்ட் அண்ட் பெப்பர் வந்து அப்ளை பண்ணிடுங்க. ஆனியன் வந்து ரொம்ப சின்ன பீஸஸாக வெட்டணும்னு இல்லை, முடிஞ்ச அளவு கொஞ்சம் மீடியமான ஸ்லைஸ் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இஞ்சியும் வந்து நீங்கள் பாதி இஞ்சி வந்து கொஞ்சம் உள்ளே போடுற மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக, இஞ்சி மட்டும் கொஞ்சம் சின்ன பீஸாக நறுக்கிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஸ்டஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த ரெண்டு காலையும் வந்து ஏதாவது த்ரெட் எடுத்து நல்லா டை பண்ணிடுங்க. ஸோ தட் அந்த ஸ்டஃப் பண்ணது வெளியில் வராமல் இருக்கும். இப்போ நம்ம சிக்கனுக்குள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணியாச்சு. இனிமேல் நம்ம ட்ரேயில் வந்து சிக்கன் கூட எதாவது நம்ம வெஜிடபிள்ஸ் அந்த சாலட் பண்ண போகிறோமோ அந்த வெஜிடபிள்ஸை நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். சிக்கனை வந்து நேராக வச்சுருங்க ட்ரேயில், இப்போ காமிக்கிற மாதிரி. அடுத்தது நம்ம எல்லா வெஜிடபிள்ஸையும் வந்து இந்த ட்ரேயில் வந்து பிளேஸ் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி பிளேஸ் பண்ணுங்கள். எல்லா வெஜிடபிள்ஸும் ஒரே இடத்துல வேண்டாம், மாறி மாறி நல்லா பிரித்து எல்லா வெஜிடபிள்ஸையும் பிளேஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வெஜிடபிள்ஸ் பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து குக்கிங் ஒயின் எடுத்துக்கிட்டேன். இது எதுக்காக நான் போட்டேன்னா, இந்த சிக்கன் ப்ராத் வந்து நம்ம வெஜிடபிள்ஸோட மிக்ஸ் ஆகும்போது அந்த ஸ்மெல் எதுவும் உங்களுக்கு ஆர்டர் வந்து அந்தளவுக்கு தெரியாது. ஸோ அதுக்காக தான் இது இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் நல்லா தான் இருக்கும். பட் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். அந்த ட்ரேவை வந்து ஃபாயில் பேப்பர் யூஸ் பண்ணி இது மாதிரி கவர் பண்ணிடுங்க. கவர் பண்ணிவிட்டு அப்புறமா ஓவனில் வந்து வச்சுருங்க. ஓவன் வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. 300 அல்லது 350 ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ட்ரே வந்து உள்ளே வைங்க. ஓவன் வந்து 375 வச்சுருங்க செட்டிங்கில். 1 hour குக் ஆனதுக்கப்புறம் அதை வெளியில் எடுங்க ட்ரேவை ஓவன்லேருந்து. ட்ரேவை வெளியில் எடுத்தோடனே ஃபாயிலை ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கனும் வெஜிடபிள்ஸும் நல்லா பேக் ஆகிடுச்சு, நல்லா ஈவனாக நல்லா வெந்திருக்கு. டெக்ஸ்சர் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். இப்போ அந்த போன்லாம் அழகாக வரும். நீங்கள் ஒருவேளை ஓவன் இல்லைன்னா இது வந்து நீங்கள் குக்கர்லேயே பண்ணலாம். குக்கரில் வந்து விசில் போட வேண்டாம், விசில் போடாமல் உள்ளே ஒரு சின்ன ஒரு செட்டப் மாதிரி நீங்கள் பண்ணாலே மாற்ற முடியும் குக்கரை. ஸோ இது எப்படின்றது நீங்கள் யூடியூப்பில் பார்த்துக்குங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்குது, நிறைய வீடியோஸ் இருக்குது அது விஷயமா. நீங்கள் பார்த்து அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க குக்கரை. கண்டிப்பாக குக்கரில் பண்ணிங்கன்னா விசில் போடாதீங்க, விசில் போடாமல் பேக் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் இதில் இருக்க அந்த சிக்கன் ப்ராத்தை வந்து அந்த தண்ணி மாதிரி வந்திருக்கும் ஃபுல்லாக, அதை வந்து நம்ம வெளியில் எடுக்கிறோம். இந்த லிக்விடை வந்து நீங்கள் வந்து சூப் குடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க, இப்போ கோல்டுலாம் இருக்குன்னா சூப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த லிக்விட் தனியாக எடுத்ததுக்கப்புறம் இந்த சிக்கன் மேலே கொஞ்சம் ஆயில் அப்படியே லேயராக லைட்டாக விடுங்க. ப்ளஸ் பெப்பர் கொஞ்சம் அப்ளை பண்ணுங்கள். கொத்தமல்லி இருந்ததுன்னா கொஞ்சம் சுற்றி அந்த கொத்தமல்லியை இந்த ட்ரேயில் வந்து லேயர் பண்ணுங்கள். இப்போ நம்ம மறுபடியும் இதை ஓவனில் வைக்கணும் ஒரு 1/2 hour. எதுக்காகனா இப்போ நம்ம கிறிஸ்பாக நம்மளுக்கு கிடைக்கும், மேலே அந்த அவுட்டரில் ஃபுல்லாக கிறிஸ்பாகி நல்லா அருமையாக இருக்கும் சிக்கன் நமக்கு. இப்போ நம்ம வைக்கும்போது ஓவனில் வந்து ஃபாயில் போட வேண்டாம், ஃபாயில் பேப்பர் இல்லாமல் வெறும் அப்படி ஓப்பன் சர்ஃபேஸாகவே சிக்கனை வந்து உள்ள வைங்க. ஓவன் வந்து ஒரு 300 வைங்க 30 minutes. இப்போ நம்ம ஃபுல் சிக்கன் ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு.
இனி கட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியது தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாயில் இல்லாமல் வச்சனால நல்லா கிறிஸ்பாக வந்திருக்கு, நல்லா ஸ்கின் இருக்கனால நல்லா கிறிஸ்பாக அவுட்டரில் இருக்கும், வெஜிடபிள்ஸும் நல்லா அருமையாக குக் ஆகிருக்கு. நீங்கள் கட் பண்ணும்போது இந்த போன் ஜாயிண்ட் தவிர மற்ற இடம்லாமே நல்லா வெண்ணெய் மாதிரி அப்படி அழகாக கட் ஆகும், அவ்வளோ ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும். இந்த போன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எழுத்திங்கன்னா அப்படியே தனித்தனியாக போன்ஸ் வந்துடும், சதை மட்டும் உள்ள இருக்க மாதிரி. ஸோ அவ்வளோ அருமையாக வந்திருக்கும். கட் பண்ணி சேவ் பண்ணுங்கள். நம்ம கட்டியிருந்த அந்த த்ரெட்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்படி கட் பண்ணி பிளேட்டில் வச்சு நம்ம சாப்பிட வேண்டியது தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கொஞ்சம் லெமன் வந்து லைட்டாக இந்த லெமன் ஜூஸ் வந்து அதில் ஸ்ப்ரெட் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும். குக்கான வெஜிடபிள்ஸும் வந்து நம்ம இது கூட வச்சு சாலட் மாதிரி சாப்பிடலாம், ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த ரெசிபி ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி சொல்லுங்கள். சேனலில் எல்லா செக்மெண்ட் வீடியோஸும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.